ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலான்னு நிறைய தமிழ் படத்துல கேட்டிருக்கோம் ஆனா ஒரே பொய் சொல்லி மாட்டிக்கிட்டவங்களும் இருக்காங்க ஹலோ ரகுஹியா இவர்தான் ஹாசினி அப்பா நல்லவர் கொஞ்சம் பயந்த சுபாவம் மனைவிக்கோ பேய்க்கோ பயப்பட மாட்டாருங்க எதுக்கு பயப்படுவாருன்னு போக போக தெரியும் ஹலோ நமஸ்காரம் ஹரிநாதன் பேசுறேன் என் பையன் உங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க கல்யாண ஏற்பாடு ஆரம்பிச்சிருங்க பொண்ணு கிட்ட இந்த நல்ல விஷயத்த சொல்லிடுங்க கண்டிப்பா சார் முகூர்த்த தேதியை பிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்க கூட பேசுறேன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க ஓ அப்படியா இவங்க ஹாசினி அம்மா உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிய நியூஸ பார்க்க மாட்டாங்க டிவி சீரியலை பார்த்து அதுதான் நிஜம் நம்புறவங்க ரொம்ப சந்தோஷம் என்னாச்சு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கம்மா நீங்க அவங்க கிட்ட நோய் பத்தி சொல்லிட்டீங்களா உங்களுக்கு இது தப்பா தோணலையாப்பா இது ஹேமா ஹாசினி தங்கச்சி இந்த ஓல்ட் ஃபேஷன் வீட்ல ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் கேர்ள் எத்தனை தடவைப்பா சொல்றது நீ சின்ன பொண்ணுமா இத பத்தில உனக்கு ஒண்ணும் தெரியாது கல்யாணம் குழந்தை ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் சரியாயிடும் நீ வேணா பாரு இல்லம்மா இந்த நோயை மருத்துவத்தால குணப்படுத்த முடியும் நாம வாழ்றது சயின்ஸ் உலகம்

ஆனா இந்த பொண்ணு பேச்சை யார் கேட்டா உண்மையை சொல்லாம மனநோயால பாதிக்கப்பட்ட அவ அக்கா ஹாசினிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்பாவுக்கு மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயம்தான் ஹேமாவோட பாஸ் தானே இது அவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருக்கும் ஹேமாவுக்கும் ஏதாவது பிரச்சனை மேல பிரச்சனை சேர்ந்து வருதுன்னு நினைக்கிறேன் அது நான் தான் ஹாசினியோட பாஸ் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு கூட ஹாஸ்னிக்கு ஒரு நல்ல டாக்டரை பார்த்து கொடுத்தேன் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும் கூடியிருந்தேன் ஆனாலும் தானே எப்போ வந்தாங்க ஆமா ஹாசனி தான் அவளுக்கு பைத்தியம்னு மாப்பிள்ளை வீட்டில் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க என்ன பண்றதுன்னு புரியல ஹேமா அப்போவே சொன்னா அவளுக்கு நோய் குணமாகிற வரைக்கும் கல்யாணத்தை தள்ளி போடுங்கன்னு இல்லை இந்த நோயை பற்றி அவங்க கிட்டயாவது சொல்ல சொன்னான் நான் கேட்கல இப்போ அவள் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு அவளை திரும்பி வர வேணான்னு சொல்லிட்டாங்க இப்ப ஹாசினிக்கு ஹெல்த் எப்படி இருக்கு தான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம் திருப்பியும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் குட் உங்க சப்போர்ட்டால சீக்கிரமாவே குணமாயிடுவா மனநோய் மறைக்க வேண்டிய விஷயமே இல்ல சக்கர வியாதி மாதிரி அதுவும் ஒரு வியாதி தான் காஃபி எடுத்துக்கங்க தேங்க்யூ ம் hmm. இது சரியான நேரமா இல்லையான்னு தெரியாது இருந்தாலும் என் மனசில் இருக்க விஷயத்த சொல்கிறதுக்கு இனியும் தாமதம் பண்ண விரும்பல உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் ஹாசினி கல்யாண கடனே இன்னும் முடியலை அதுக்குள்ள ஹேமா கல்யாணம் சாரி நான் ஹேமா பற்றி பேசலை நான் ஹாசினி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு ஆர்வத்துலேருந்தே ஹாசினி தான் ரொம்ப பிடிக்கும் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு வரதுக்கு முன்னாடி நீங்கள் அவசரப்பட்டு அவளை வேறு யாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க இப்போ ஒன்று கெட்டு போகல அவங்களுக்கும் உங்களுக்கும் ஆட்சேபணம் இல்லைன்னா அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடி ஆட்சேபனையா எல்லா விஷயங்களும் நல்லா தெரிஞ்ச உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஹாசினி கொடுத்து வச்சிருக்கணும் தேங்க்யூ தேங்க்ஸ் அலாட் ஹாசினி குணமாயிட்டா அவ்வளோ நானும் இப்போ சினிமாவில் வர எண்டிங் மாதிரி சந்தோஷமா இருக்கும் மனநோய் பெரும்பாலும் பெண்களை பதினாறு முதல் இருபத்தி நாலு வயது வரையும் ஆண்களை பதினெட்டு முதல் முப்பது வயது வரையும் பாதிக்கும் அவங்களை குணப்படுத்த வரன் பார்க்கிறதை விட ஒரு நல்ல மனநோய் டாக்டரை பார்ப்பது அவசியம் மருந்து கவுன்சிலிங் ஆதரவு இந்த மூன்று முடிச்சில்தான் மனநோயால் பாதிக்கப்பட்டவர் வாழ்க்கையை மாற்றும் பலம் அடங்கியுள்ளது